தொடர்ச்சியா வந்து அரசு மீது பல்வேறு விமர்சனங்கள் வச்சிருந்த நிலையில மூன்று ஆண்டு காலம் கழிச்சு திருப்பி முதலமைச்சர் நோக்கம் என்ன மேடம்? திடீர்னு பாஜக திமுகவினுடைய இந்த ஒரு மென்மையான போக்கை கடைபிடித்த காரணம் என்ன? இது மென்மையான போக்கா கடினமான போக்கா அப்படிங்கறத தாண்டி மூன்று வருஷ காலம் நான் பேசின இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க எல்லாம் அசம்பிளிலையும் பாத்துட்டு இருக்கீங்க. அசம்பிளிலையும் நான் பல்வேறு முறை ரைஸ் பண்ணிருக்கேன். ஆனால் விமான நிலையத்தினோட அந்த பணிகள் என்பதை நான் அவரிடம் அது வந்து நேரடியாக தெரிவித்து இதில் என்ன ஒரு பாலிசியில சிக்கல் இருக்கு, ஏனென்றால் நான் இதற்காக மத்திய அரசாங்கத்திடம் பேசுகின்ற பொழுது மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி கொள்கை முடிவுகளை மாற்ற முடியாது, ஏனென்றால் நிலத்தை எடுத்து கொடுக்கின்ற மாநில அரசு அவர்களுக்கென்று கோரிக்கைகள் வருகின்ற பொழுது அதை ஒரு நேஷனல் பாலிசி மூலமா தான் டிசைட் பண்ண முடியும். அதனால் மத்திய அரசு தகவல் அந்த தகவல்களை தெரிந்து கொண்டு அதை அவரிடம் நேரில் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் அவருக்கு கடந்த முறை வந்த போது கேட்டேன். அவருக்கு நேரில் வாங்கன்னு சொன்னாரு. கூடவே இந்த மற்ற விஷயங்களை நான் சொன்னது எல்லாமே ஏற்கனவே பலமுறை நான் அசம்பிளியில பேசினதான். ஆனால் இன்று விமான நிலைய விரிவாக்கம் தொடர்பாக வருகின்ற பொழுது அதையும் சேர்த்து அவருடைய கவனத்திற்கு தனிப்பட்ட கவனத்திற்கு எடுத்து சென்று அதை விரைவாக நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதனால நீங்களும் சொன்ன மாதிரி திமுக பாஜக இந்த உறவு மத்திய அமைச்சர் அந்த விழாவுக்கு வந்தது அதை ஒட்டியெல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு. நான் அந்த கதைகளுக்குள்ளெல்லாம் போக வரல. நாங்கள் எப்போதுமே ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக மக்களுக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ அவர்கள் பிரச்சனை இருக்கிறதோ அதை அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளாக எங்கள் பணிகளை எப்போதும் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால இதுல நீங்க வேற விஷயத்தெல்லாம் சேர்த்துட்டீங்கன்னா அது உங்களோட கற்பனை. கோவை மாவட்டத்தில் மெட்ரோ ட்ரெயினுக்கான திட்டமும் அதுக்கான நிதி ஒதுக்கீடும் முதலமைச்சர் கோசம் எதிர்பார்த்தாரு. அது வந்ததுன்னா உங்க தொகுதி உட்பட அந்த மாவட்டத்துக்கு பலன் இல்ல. நான் அதுவும் என்னோட கோரிக்கையில கொடுத்துருக்கேன். கோவை மெட்ரோவுக்கு நம்ம கவர்மெண்ட்ல இருந்து போட்டிருக்கிற டிபிஆர் டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ல ஒரு சில ஃபிளோஸ் இருக்கு. ஏன்னா நேற்று வந்து அதை சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எங்கெங்கெல்லாம் அந்த ரூல்ஸ்ல வந்து அந்த அந்த திட்டத்தினுடைய மதிப்பீடுகள்ல எங்க மாற்றங்கள் செய்ய வேண்டி இருக்கோ அந்த மாற்றங்களை செஞ்சு கொடுத்தாங்கன்னு சொன்னா நிச்சயமாக இதற்காக மத்திய அரசிடம் பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதை இல்லாமல் இன்று வந்து நடந்த கூட்டத்துல சென்னை மெட்ரோவை பத்தி கூட சொன்னாங்க. சென்னை மெட்ரோவில் என்ன மாதிரி டிஃபிகல்ட்டி இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்டோட ஃபண்டிங் வந்து வராது கூடிய அந்த சிக்கலை சொன்னாங்க. அதற்கும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தமிழகத்தினுடைய நலனிற்காக தமிழகத்தினுடைய திட்டங்களுக்காக என்னவெல்லாம் முயற்சிகள் நாங்கள் மேற்கொள்ள வேண்டுமோ அதை நிச்சயமாக மேற்கொள்கிறோம் என்பதையும் அவரிடம் கூறியிருக்கிறேன். செம்மொழி பூங்கா வந்து முன்னாடி அறிவிச்சிருந்தாங்க, அதனோட பணிகள் தொடங்காம இருந்தது, அதனோட துவக்க விழா நடந்திருக்கு. ஆனா கூட மத்திய சிறைச்சாலையை இடமாற்றம் பண்ண வேண்டி இருக்கு, அந்த பணிகள் எல்லாம் பெண்டிங் இருக்கு. இது இல்லாம கூட நான் சொன்ன கோயம்புத்தூர்ல ரோடுகளுக்காக 200 கோடி கொடுத்தீங்க, ஆனா அது வந்து நிறைய ஏரியா உள்ள கார்பரேஷன்ல வந்ததுனால அந்த 200 கோடியில ஏன் தொகுதிக்கு ஒன்னும் ரோடு போட முடியல, கஷ்டமா இருக்கு, இன்னும் கொஞ்சம் பணம் கொடுங்கன்னு கேட்டிருக்கேன். அரசு யூபிஎஸ்சி மூலமாக ஐஏஎஸ் அதிகாரிகளை தேர்வு செய்வதில் மத்திய அரசு பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. இதற்கு கடுமையா வந்து திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இடஒதுக்கீடுக்கான அபாயம் இதுல ஏற்படும் அப்படின்றாங்க. குறிப்பா வந்து ஆர்எஸ்எஸ் பின்புலம் இருக்கக்கூடியவர்கள் இதுல வந்து உள்ள நுழைக்கிறதுக்கான வேலை அப்படின்னு சொல்லிட்டு இங்க கடுமையான எதிர்ப்பு வந்திருக்கு. ரெண்டு விஷயம் கேக்குறீங்க. யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் அது வந்து அரசியலமைப்பு சட்டத்தால ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பாடி. அதுல எந்தவித காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு யாருக்கும் எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. அதனால யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் அது வழக்கம் போல செயல்படும். அந்த வழக்கம் போல அந்த ரெக்ரூட்மெண்ட் நடக்கும். அதுல வரக்கூடிய ரிசர்வேஷன் சிஸ்டம் எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனால் இதை இல்லாமல் நீங்க வந்து ஒரு நீங்க வந்து எப்பவுமே ஒரு திறன் சார்ந்த ஒரு திறமைக்கு ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு ஒரு சில நபர்களை கன்சல்டண்டா எடுத்துக்குவாங்க. அது ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மத்திய அரசாங்கம் ஒரு சில குறிப்பிட்ட துறைகளில் அந்த துறையில் திறமை வாய்ந்த ஒரு சிலரை வந்து அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் அது அப்பாயின்ட் பண்றதுக்கான ஒரு ஏற்பாடு தான் அது. அது ஒண்ணு பெர்மனன்ட்டும் கிடையாது, ரெண்டாவது அது ரிசர்வேஷனுக்குள்ள போய் பாதிக்கிற அளவுக்கும் கிடையாது. ரொம்ப மினிமம் பொசிஷன்ல தேவைப்படக்கூடிய எக்ஸ்பர்ட்களை உள்ள கொண்டு வரதான். ரெண்டாவது ஆர்எஸ்எஸ் சார்ந்த ஆட்களை உள்ள கொண்டு வரது அப்படின்னு கேக்குறீங்க. இந்த நாட்டோட பிரதமர் ஆர்எஸ்எஸ், இந்த நாட்டோட எல்லா அமைச்சர்களும் பிஜேபி அமைச்சர்கள்ல 99% ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர்கள். கட்சியில் இருக்கக்கூடிய தேசிய தலைவர்ல இருந்து நாங்க வரைக்கும் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அத்தனை பேரும் ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவங்க. இதை நீங்க எப்படின்னு கண்டுபிடிப்பீங்க? அரசாங்கத்தையே மக்கள் ஆர்எஸ்எஸ் பின்னணி இருக்கிறவங்க கிட்ட ஒப்படைச்சாச்சு. அதற்கு பின்னால இந்த கேள்விகள் அர்த்தமற்றது.
நிர்வாக ரீதியா இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகளை அதை கொண்டு வரக்கூடிய முயற்சி தான் விமர்சிக்கிறாங்க. அமைச்சர்களுக்கான ஒரு கேள்வியில அது ஒரு ஐடியாலஜிக்கலாவில இருக்கிறது. அதிகாரிகள் ரீதியான செயல்பாடுகள் தான் இங்க முன்வைக்கக்கூடிய கேள்வியா? கரெக்ட். அதிகாரிகள் அளவுல அவர்கள் எந்த சித்தாந்தத்திற்கு பணி செய்கிறார்கள், அவர்கள் எந்த சித்தாந்தத்தை தனிப்பட்ட முறையில அவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கறதுக்கான அளவுகோல் வந்து எங்கேயும் அரசு பணியில இல்ல. இங்க கூட மாநில அரசுல நிறைய அரசு அதிகாரிகள் நாங்கள் திராவிட சித்தாந்தத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு பெருமையா சொல்றாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுடைய சித்தாந்தத்தை பின்பற்றுவதற்கு உரிமை இருக்கு. ஆனால் அது அவருடைய பணிகளில் அவர்கள் அந்த பணிகளை நேர்மையாக மேற்கொள்கிறார்களா என்பதுதான் முக்கியம். நன்றிங்க, வணக்கம்.